வணக்கம், நான் உங்கள் தலனன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேக் கமிட்டிலேருந்து ஒரு சர்வே ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபார்ம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி எல்லா மாணவர்களையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில். இதனால் நமக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய கிரீவன்ஸ் என்ன இருக்கோ அந்த கிரீவன்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கடைசியாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா இவங்க நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து யூனிவர்சிட்டி வந்து பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணி கொடுக்கும்போது பல்கலைக்கழகம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கிரீவன்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ரிசல்ட் வந்திருக்கு, ரிசல்ட்டில் ஏகப்பட்ட கிரீவன்ஸ் உங்களுக்கு, இது இன்டர்னல் ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், ப்ராஜெக்ட் ப்ராப்ளம்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த கிரீவன்சன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். பாருங்கள், நீங்கள் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், பாப்பப் மெசேஜ் சொல்லுவாங்க, இந்த மெசேஜ் வந்து அப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி இந்த மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜுக்குள்ளே போன உடனே கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், லாஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய இமெயிலில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது, அந்த 21 கேள்வி, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன கேள்வி, எத்தனை கேள்வி இருக்குன்னா 21 கேள்விக்கு 20 கேள்வி வந்து நீங்கள் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும், கடைசி கேள்விக்கு மட்டும் உங்களுடைய சஜஷன் என்னவோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க, உங்களுடைய பெயர், அப்புறம் வந்து உங்களுடைய ஏஜ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மெயிலாக ஃபீமெயிலாக யூனிவர்சிட்டி, அது ஆப்ஷனே கிடையாது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அப்புறம் நீங்கள் கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அதுதான் ரொம்ப மெயின். இங்கே படிச்சுட்டுருக்க ஸ்டூடெண்ட் தான் அந்த கிரீவன்ஸை கொடுக்க முடியும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு ஒரு காலம் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த காலத்துக்கு போகும். அதுலேயும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெல்ல தெளிவாக நீங்கள் படிச்சுக்கலாம். அவங்க அதே தான் கொடுத்துருக்காங்க, 20 கேள்வி இருக்குது, 21 கேள்விக்கு தெளிவாக நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தினா ஆப்ஷனல் கொஸ்டின். மதர் கொஸ்டின் பாருங்கள், அந்த நீங்கள் படிக்கும்போது கற்பூர ஆதரவை நடத்தியவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சா வகுப்பு அப்படின்னு கேட்டால் ஆமான்னு கொடுத்துக்குங்க. இதில் வந்து என்னென்னா ஜெனிவா நான் என்ன கொடுக்குங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் வந்து மாணவர்கள் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து பல்கலைக்கழகம் வந்து அவங்கள பற்றி செல்ஃப் தன்னைத்தானே சுய பரிசோதனையுமே பார்த்திங்களா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தரமாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து புக்கு கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக ப்ராக்டிக்கல் நடந்துச்சா, கரெக்டாக அசைன்மெண்ட் நடந்துச்சா, கரெக்டாக கிளாஸ் இருந்துச்சா, எக்ஸாம் கால் பிஹேவியர்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே. இந்த எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் வந்து 4, 3, 2, 1, 0 இருக்கும். 4 வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, அப்புறம் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, 2 வந்து பார்த்தீங்கன்னா சென்டர், 1 வந்து நோ அப்படின்னு அர்த்தம், 0 வந்து இது வந்து சர்வீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸு. இப்படி 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா கொஸ்டினுக்குமே இந்த 5 வந்து எதை வேணாலும் நீங்கள் கொடுங்க, 5 கொடுத்துக்கலாம். நீங்கள் 5 வந்து எதாவது ஒன்றை சூஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே வந்து அவங்க வந்து நான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதான் பல்கலைக்கழகம் உடனே சரி பண்ணி தருமா நீங்கள் கேட்டால், உங்களுக்கு கேட்ட டவுட்டை பல்கலைக்கழகம் சரி பண்ணி தந்திருக்கா அப்படின்னா எஸ் கொடுங்க, தரலை அப்படின்னா மறுக்கிறேன்னு சொல்லி 0 கொடுங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு பல்கலைக்கழகத்தில், கரெக்டாக புக்கு வந்துச்சா, இல்லை அது வந்து ரொம்ப டிலே பண்ணி தந்தாங்களா. நீங்கள் வந்து இப்போ இன்டர்னல் அசைன்மெண்ட் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு நாம் வந்து ஏற்கனவே அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு லெட்டர்லாம் போடுறதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பும்போது பல்கலைக்கழகம் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அதுதான் ரொம்ப மெயின். அதுபோக இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை மேம்படுத்தி கொள்வதற்காக நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ்லாம் கேட்குறாங்க, அதுக்கு உங்களுடைய சஜஷன் என்னவாக இருக்கும் அதையும் நாம் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புக்கெலாம் வந்து பிடிஎஃப் வழியில் கரெக்டாக கிடச்சிச்சான்னு கேட்குறாங்க, ஆமானா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லை வரல சார், எங்கே சார் அதை டவுன்லோடே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான அது உங்கள் ஆப்ஷன் தான். 4 ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். 20 வரைக்கும் தான், இந்த கேள்வி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் கொஸ்டின், இதோட ஆப்ஷனல் கொஸ்டின் முடியுது. 21 பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன, பல்கலைக்கழகத்துடைய நிறை குறை, ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், அது என்ன வேணாலும் கொடுங்க. சார் நீங்கள் எனக்கு புக்கு தரல, ஐடி கார்டு தரல, ஹால் டிக்கெட் தரல, லேட்டாக தந்தீங்க, நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோனே எடுக்கலை, என்ன வேணாலும் எழுதுங்க. இல்லை சார் நான் வந்து ஃபோன் பண்ண உடனே நீங்கள் அட்டன் பண்ணிங்க, எனக்கு நல்லா சர்வீஸ் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு உடனே சரி பண்ணிங்க, இப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதான் வந்து நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் பண்ணுங்கள். ஒருவேளை அது குறையாக இருந்தால் பல்கலைக்கழகம் கண்டிப்பாக வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கான தேவைகளை உடனே சரி பண்ணி தந்துடுவாங்க. அதனால் வந்து உங்களுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினேன், அதுக்கான லெட்டர் எழுதினேன், என் ரிஜிஸ்டர் நம்பர் இது, இந்த சப்ஜெக்ட் கோடு, ஆனால் இதை வந்து எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் வந்து எனக்கு வந்து இன்டர்னலும் வரல எக்ஸ்டர்னலும் வரல,
நான் உங்களுக்கு இத்தனை தேதியில் மெயில் அனுப்பியிருக்கேன், இத்தனை தேதி உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருக்கேன், இத்தனை தேதி வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு சரி பண்ணலை, உங்களுக்கு அந்த டேரக்டர் டெப்டி டேரக்டருக்கு நான் மெயில் பண்ணேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, இதை உடனே சரி பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சஜஷனை கூட நீங்கள் அதில் கொடுக்கலாம். என்ன வேணாலும் கொடுக்கலாம், அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய நிறை குறிக்கலை சப்மிட் பண்ணுங்க, அப்படி கொடுத்த உடனே பாருங்கள் இப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் சர்வே வந்துடும். இது எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிறைகளும் குறைகளும் சரி செய்யப்படும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நன்றி.